12 கடந்த ஆண்டு கதறி துடித்த தாய் சத்தம் இன்றும் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெரியநசலூர் கிராமம் ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் வடித்த கண்ணீரை கழுவி விடுகிற நாளாக இன்றைக்கு காட்சி தருகிறது. கல்லறைக்குள் அவள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறாள் என்று அவருடைய தந்தையார் ராமலிங்கம் அவர்கள் அறைகூவல் விடுத்தார்கள். என் பொண்ணை வந்து நான் வந்து புதைக்கல, இன்னைக்கு விதைச்சிருக்கிறேன். அந்த விதை வந்து மரமா வந்து அவங்க குடும்பத்தை வேற இருக்காம விடாது. 19ஆம் தேதி விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. ஆனால் ஸ்ரீமதியினுடைய வழக்கறிஞர்கள் அதையும் தள்ளி போடுவதற்கான முகாந்திரம்தான் அதிகமாக இருக்கிறது. காரணம், தங்கை ஸ்ரீமதியினுடைய தாயார் அவர்கள் உலகத் தமிழர்களிடம் ஒரு அறைகூவலை விடுத்தார். ஜி, ஸ்ரீமதிக்கு வருகிற 12/7/2023 அன்று நினைவு நாள் வருது. இந்த நினைவு தினத்தை ஒட்டி நம்ம தங்கத்துக்கு வந்து, நம்ம குலதெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிமண்டபம் கட்டி திறக்கப்படுகிறோம் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கே ஆயிரக்கணக்கான தமிழர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அது மட்டுமல்ல, அறிஞர் பெருமக்கள் வருகிறார்கள். இன்றைக்கு மாலை வழக்கறிஞர் குழு அந்த கல்லறைக்கும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க இருக்கிறார்கள் என்கிற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. மணிமண்டபம் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்டு செலவு செய்து அந்த மணிமண்டபம் கட்டியிருக்கிறது. அந்த மணிமண்டபம் கூட சோகமாக காட்சி தருகிறது. அழகாக இருந்தாலும் தங்கை ஸ்ரீமதி நீ எழுந்து வா என்கிற ஒற்றை குரலோடு தான் அங்கே கூடிக்கொண்டிருக்கிற மக்கள் ஆர்ப்பரிக்கிற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. சமூக விரோதிகள் இந்த கூட்டத்திற்குள்ளும் பூந்து கொள்ளலாம், எச்சரிக்கையாக எல்லோரும் வாருங்கள், எச்சரிக்கையாக ஸ்ரீமதியை போல் படிக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் அந்த கல்லறையை வந்து தொட்டு வணங்குகிற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. கண்ணில் நீர் ததும்புகிற காட்சியாக இருக்கிறது. சார், ஒரு ஆண்டு நிறைவடைஞ்சிருச்சு, கள்ளக்குறிச்சி இப்போ எப்படி இருக்கு? கள்ளக்குறிச்சி செல்வந்தர்கள் கையில் சிக்குண்டு கிடக்கிறது. கள்ளக்குறிச்சி என்பது தனி மாநிலம். அங்கே முதலமைச்சர் வந்து யார் என்றால், ஆதிக்கவாதிகளாக பள்ளியை நடத்தக்கூடிய சில நபர்கள் தான் கள்ளக்குறிச்சியை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். முல்லைக்கு தேர் கொடுத்த மனுநீதி சோழன் வாழ்ந்த புண்ணிய தேசம் தமிழர் தாயகம். மறிவிருக்கும் கூந்தல் முனையால் அருகில் இருக்க தாலியரமோ இரவுனக்கு என்று ஒரு தமிழிசை புலவன் கல்லல் மாநகரிலிருந்து ஓனா சிறுவயலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த சின்னமொருது தேசத்திற்கு அவன் தன் மனைவியை கூட்டி வருகிற போது கழுத்திலே கிடந்த தாலியை சில கயவர்கள் அறுத்து சென்றதைத்தான் அவ்வாறு பாடுகிறார். சின்னமருதியிடம் வந்து முறையிடுகிற போது அவன் 6 நாட்கள் தங்க வைத்து 8 பவுன் நகையை கொடுத்து அவருடைய மனைவியினுடைய கழுத்திலே மாட்டச் சொல்லி அழகு பார்த்த அற்புத தேசம் தமிழர் தாயகம். அதியமான் அவைக்கு நெல்லிக்கினி கொடுத்ததும் மறக்க முடியாது. பல்வேறு மனமாற்றங்களை உருவாக்கிய மக்கள் தேசம்தான் இந்த தமிழர் தாயகம். மதுரை மாநகரில் வாரல் என மறித்துகை காட்ட என்று பாண்டிய மன்னனின் மீன்கொடி அரண்மனை அவையகத்தில் வீசுகிற போது கூட நீங்கள் இங்கு வராதீர்கள், கொலைகலப்படுத்தப்படுவீர்கள் என்று கோவலனுக்கும் கண்ணகிக்கும் எச்சரிக்கை கொடுத்ததாக இளங்கோடிகள் எழுதியதை மாற்றிவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. பிறகு பாண்டிய மன்னனிடம் தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று நீதி கேட்ட அற்புத மண் தமிழர் மண். ஆனால் இன்றைக்கு நீதிக்காக இந்த தேசம் ஓராண்டு காலம் ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்றால், நமக்கு முன்னால் வாழ்ந்த மரபு மன்னர்கள் எல்லாம் உருவாக்கி தந்த அற்புத உருவகங்களை எல்லாம் இவர்கள் அழித்து விட்டார்களோ என்கிற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. நீதி செத்து கிடக்கிறது. நாதியற்றவர்களுக்கு நீதி கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்கிறது. தங்கை ஸ்ரீமதி விடயத்தில் இன்றளவும் ஆளும் அதிகார விருக்கமும் அரசுகளும் அனைத்து துறையும் பக்கபலமாக பணம் இருக்கிற பணபலம் படைத்தவரிடம் கையூட்டுகளை வாங்கி கொண்டு கையறு நிலையாக இன்றைக்கு ஸ்ரீமதி வழக்கு சென்று கொண்டிருக்கிறது என்றால், அதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் சரியான ஆட்சி நடத்தாதவர்கள்தான் இதுக்கு முழு பொறுப்பாவார்கள். 12
கடந்த ஆண்டு கதறி துடித்த தாய் சத்தம் இன்றும் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. 17 தான் பள்ளி தீக்கரையாக்கப்பட்டது. 4 போராட்டம் தொடர்ந்து இந்த மண்ணில் நடந்தது, நீதி கிடைக்கவில்லை. நான் என்ன கேட்கிறேன் என்றால், பள்ளியை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தது அரசு, முதன்மை கல்வி அதிகாரி எங்கே சென்றார் வரவில்லை, மாவட்ட ஆட்சியர் எங்கே சென்றார் வரவில்லை, கல்வித்துறை அமைச்சர் வாய் துறக்காமல் இருந்தார் ஏன், இதுபோன்ற பல்வேறு கேள்விகள் இன்னும் புதைந்து கிடக்கிறது. அனுமதி பெறாத விடுதி யார் கொடுத்தது, சரியாக இயங்குகிறதா இந்த பள்ளி என்று கண்காணிக்க தவறியவர்கள் யார், இப்படி பல்வேறு கேள்விகளில். ஆனால் அவர்கள் பள்ளியை திறப்பதற்கு முன்னால் ஒரு துண்டறிக்கையிலே சொல்லுவார்கள், அனைத்து அறைகளிலும் ஏசி பொருத்தப்பட்டிருக்கிறது, அனைத்து அறைகளிலும் கணினி மயமாக்கப்பட்ட போர்டுகளில் பாடங்கள் நடத்தப்படுகிறது, 250 சிசிடிவி கேமராக்கள் எங்கள் பள்ளியில் இருக்கிறது, 24 மணி நேரமும் மருத்துவ வாகன வசதி உண்டு என்றெல்லாம் இவர்கள் பொய்களை சொல்லி அப்பாவிகளிடம் பணம் பறிப்பதிலேயே குறிக்கோளாக இருந்த காரணத்தால் தான் தங்கை ஸ்ரீமதி கடந்த ஆண்டு இதே தினத்தில் அகால மரணத்தை தொட்டிருக்கிறார். தற்கொலை என்று சொல்லக்கூடியவர்கள்தான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு பெரியநசலூர் கிராமம் ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் வடித்த கண்ணீரை கழுவி விடுகிற நாளாக இன்றைக்கு காட்சி தருகிறது. கல்லறையிலே மிக பிரமாண்டமாய் மணிமண்டபம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவளோடு சேர்த்து புதைத்த இயற்பியல் வேதியியல் பாடங்கள் இன்னும் கல்லறைக்குள் படித்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கு சென்ற மாணவி பாலியலால் வீழ்த்தப்பட்ட சம்பவம் உலக அரங்கில் பல முனைகளில் நடைபெற்றாலும் கூட கனியாமூரில் நடைபெற்றது காலத்தின் கொடூரம். பள்ளி தாளாளரே ஒரு மாணவி கொலை செய்வதற்கு துணையாக இருக்கிறான் என்றால் இந்த தேசம் எதை நோக்கி பயணிக்கிறது என்கிற கேள்வி இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த தாளாளருக்கு உதவியாக ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் இன்ன பிற கட்சிகளும் துணையாக இருக்கிறது என்றால், அதற்கு மேலே இருக்கிற அதிகார வர்க்கம், காவல்துறையாக இருக்கட்டும் வருவாய்த்துறையாக இருக்கட்டும், அனைத்து துறைகளும் அந்த பணக்கார கொலைகார பள்ளி தாளாளருக்கு துணையாக இருக்கிறது என்றால், நாம் எந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற கேள்வி நமக்குள் எழுந்து கொண்டிருக்கிறது. தங்கை ஸ்ரீமதி கல்லறைக்குள் அவள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறாள் என்று அவருடைய தந்தையார் ராமலிங்கம் அவர்கள் அறைகூவல் விடுத்தார்கள். ஓராண்டு காலம் தொடர்ந்து நம் போன்றவர்கள் வலையொலித்தளத்தில் அந்த மரணத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்த காரணத்தால்தான் 310 நாட்களுக்கு பிறகாவது குற்றநகல் அறிக்கை என்கிற ஒரு குற்றமுள்ளன அறிக்கையை அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் நாம் அதை ஏற்கவில்லை. இன்னொரு புலனாய்வை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். உயர்நீதிமன்றத்தில் மதிப்பிற்குரிய ஸ்ரீமதியினுடைய தாயார் செல்வி அவர்கள் ஒரு மேல் முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாம் கடந்து வந்த பாதை சாதாரணமானதல்ல. முதலில் 5 கைது செய்யப்பட்டார்கள், குற்றவாளிகள் என்று கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் போக்சோ சட்டத்தில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. பள்ளி தாளாளர் உள்ளிட்ட முதல்வர் உள்ளிட்டவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக விடுதியை நடத்தினார்கள் என்கிற ஒற்றை குற்றச்சாட்டோடு கைது செய்யப்பட்டு 45 சிறையிலே அடைத்தார்கள். வெறும் 8 மணி நேரம்தான் இவர்களிடத்திலே விசாரணை செய்தார்கள். ஒரு திருட்டு வழக்கிலே ஒரு திருடன் கைது செய்யப்பட்டால் 3-4 வைத்து துவம்சம் செய்கிற காவல்துறை, ஒரு கொலை குற்றத்தை செய்த ரவிக்குமாருக்கு 8 மணி நேரம் விசாரணை என்கிற பெயரிலே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அதிகார வர்க்கம். உச்சநீதிமன்றம் வரை வழக்கு சென்றது. முதல் உடல் குறாய்வு தவறு என்று சொன்னோம், இரண்டாவது உடல் குறாய்வும் தவறு என்று சொன்னோம், இரண்டையும் ஆய்வு செய்கிற ஜிப்மர் மருத்துவக்குழு தவறு என்றோம். இன்றளவும் அந்த தவறுக்கு காரணம் கற்பிக்கப்படாமல் இன்றைக்கும் மூடிமறைக்கிற வேலையைத்தான் அதிகார வர்க்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் தொடர்ந்து என்ன கேட்டோம் என்றால், முதல் குற்ற அறிக்கையாக இருக்கட்டும், முதல் அந்த பரிசோதனையிலிருந்து ஜிப்மர் மருத்துவக்குழு வரை இருந்தாலும் கூட, சிசிடிவி புட்டேஜை அங்கே இருக்கிற ஒளிப்பதிவு கேமராக்களை வெளியிடுங்கள் என்று இன்றளவும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுவரை வெளியிடவில்லை. சும்மா அங்கொன்றும் இங்கொன்றுமாக வினாடிகளில் காட்டப்படுகிற காட்சி படலங்களை மட்டுமே நம்மளிடத்திலே காட்டி ஏமாற்றிக் கொண்டிருப்பது இந்த அதிகார வர்க்கம். ஆளும் படத்திமிர் பிடித்த பேய்கள் இன்றைக்கும் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இவர்கள் 5 பிணையில் விடுவித்தது தவறு என்று நாம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றோம். சித்தார்த்தா லூத்ரா என்கிற மிகப்பெரிய வழக்கறிஞர் அதை எடுத்து முன்னெடுத்து வாதாடுகிறார்.
ஆனால் வேண்டுமென்றே தமிழக அரசினுடைய பிபி அவர்கள் என்ன செய்ய சொன்னார்கள், குற்றநல நகலறிக்கை தயாராகிவிட்டது, அவர்களை கைது செய்வதற்கு இப்பொழுது முகாந்திரம் இல்லை, அவரிடத்தில் விசாரித்து விட்டோம் என்று சப்பை கட்டு கட்டுகிற விதத்தில் அந்த பள்ளிக்கு ஆதரவாக அரசு தரப்பு வழக்கறிஞர் கூட செயல்பட்டார் என்பது இன்றளவும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பெருமரியாதைக்குரிய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் என்று சொல்லக்கூடிய இளந்திரையன் அவர்கள் பிணையில் விடுவதா வேண்டாமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு வழக்கு போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இது கொலையல்ல தற்கொலைதான் என்று முன்கூட்டியே ஒரு தீர்ப்பை சொல்லுவது போல சொல்லி உச்சநீதிமன்றம் அதற்கு மிக படுபயங்கரமாக ஒரு கொட்டை தலையில் ஓங்கி இளந்திரையனுக்கு கொட்டியது. இப்படி பல்வேறு தடைகளை கடந்து தான் இன்றைக்கு ஸ்ரீமதி வழக்கு விடயங்கள் வருகிற 19ஆம் தேதி விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. ஆனால் ஸ்ரீமதியினுடைய வழக்கறிஞர்கள் அதையும் தள்ளி போடுவதற்கான முகாந்திரம்தான் அதிகமாக இருக்கிறது. காரணம், இவர்கள் 2500 பக்கங்களை குற்றநகல் அறிக்கையாக கொடுத்ததிலே கிட்டத்தட்ட 450 பக்கங்கள் தங்கை ஸ்ரீமதி கையால் எழுதப்பட்ட நோட்டுச்சுவடிகளில் இருக்கிற கையெழுத்தை ஆய்வு செய்வதற்கென்றே உருவாக்கிய குற்றநகல் அறிக்கையில் ஒப்பீடு செய்திருக்கிறார்கள். அந்த நோட்டை வைத்து அதை படிப்பது என்பதா நமக்கு வேலை? மாடியில் இருந்து விழுந்து இறந்தது ஸ்ரீமதியா, தள்ளிவிட்டது ஸ்ரீமதியா, கொலை செய்து விட்டு மாடியிலிருந்து தூக்கி வீசினீர்களா என்கிற கேள்விகளோடு தான் நாம் இன்றளவும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த குற்ற நகல் அறிக்கையை ஒரு குற்றமாக கருதுகிற காரணத்தால் தான் அந்த குற்றநகல் அறிக்கைக்கெல்லாம் நாம் பதிச்சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இல்லை என்று ஸ்ரீமதியினுடைய வழக்கறிஞர்கள் முடிவெடுத்த காரணத்தால் தான் அதை தள்ளி போடுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், உயர்நீதிமன்றத்தில் தனிநபர் கமிஷன் விசாரணை வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனுவை சகோதரி செல்வி அவர்கள் வைத்த காரணத்தால் அது விரைவில் அதுவும் விசாரணைக்கு வருகிறது. ஹியரிங்கிலே வருகிற போது அது கண்டிப்பாக ஒரு தனிநபர் கமிஷன் விசாரணை அமைக்கக்கூடும் என்பதற்காகத்தான் அந்த குற்றநகல் அறிக்கையை தொடர்ந்து நாம் தள்ளி போட வேண்டிய சந்தர்ப்ப சூழலுக்கு உருவாகியிருக்கிறோம். இருந்தாலும் கூட நேற்றைய தினம் தங்கை ஸ்ரீமதியினுடைய தாயார் அவர்கள் உலகத் தமிழர்களிடம் ஒரு அறைகூவலை விடுத்தார். நமது கடவுளாக காட்சி தருகிற ஸ்ரீமதி இறந்து ஓராண்டு நிறைவு பெறுகிறது, வாருங்கள் பெரியநசல் ஒரு கிராமத்திற்கு தங்கை ஸ்ரீமதிக்கு எழுப்பியிருக்கிற மணிமண்டபத்தை பார்த்து விட்டு செல்லுங்கள் என்று அறைகூவல் விடுத்திருக்கிறார். நாம் அதை ஒளிபரப்ப இருக்கிறோம். ஆகையால் இன்றைக்கு ஸ்ரீமதி அவர்கள் நினைவேந்தல் நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக பெரியநசலூரில் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் இங்கே உட்கார்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் அங்கே ஆயிரக்கணக்கான தமிழர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அது மட்டுமல்ல, அறிஞர் பெருமக்கள் வருகிறார்கள், அரசியலை கடந்து இருக்கிற அரசியல்வாதிகளும் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள், சிந்தனையாளர்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள் என்று பல்வேறு தரப்பினர் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்திற்கு நீதி கேட்கிற வகையில் இன்றைக்கு மாலை வழக்கறிஞர் குழு அந்த கல்லறைக்கும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க இருக்கிறார்கள் என்கிற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையால் ஸ்ரீமதி வழக்கு என்பது விடப்போவது இல்லை. வழக்கின் வருங்காலம் வந்து நமக்கு 19ஆம் தேதிக்கு மேலே தெரிஞ்சிடும். அதற்கு முன்னாடி மணிமண்டபம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மணிமண்டபம் கிட்டத்தட்ட 500,000 ரூபாய்க்கு மேற்பட்டு செலவு செய்து அந்த மணிமண்டபம் கட்டியிருக்கிறது. விரைவில் பெரியநசலூர் கிராமத்தில் வெண்கலச்சிலை திறப்பு விழாவிற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர் குழு. ஏனென்றால் இப்பொழுது ஒவ்வொரு குழுவாக ஆரம்பிக்கலாம் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு மாலை நமக்கு செய்தியாக வெளிவரும். தங்கை ஸ்ரீமதியினுடைய அந்த மணிமண்டபம் என்பது உலகத் தமிழர்கள் கொடுத்த நிதியிலிருந்து கட்டப்படவில்லை. தங்கை ஸ்ரீமதியினுடைய குடும்பத்தினர் செலவு செய்து அதை கட்டியிருக்கிறார்கள். விரைவில் அந்த வெண்கலச்சிலை தான் உலகத் தமிழர்களுடைய ஒத்துழைப்பால் மிக பிரமாண்ட அளவிலே பெரியநசலூரில் அல்லது வேப்பூரில் 2 இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் திறக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் மணிமண்டபம் என்பது ரொம்ப அற்புதமாக அழகாக அவரது கல்லறையில் அந்த மணி மண்டபமும் கூட சோகமாக காட்சி தருகிறது. அழகாக இருந்தாலும் தங்கை ஸ்ரீமதி நீ எழுந்து வா என்கிற ஒற்றை குரலோடு தான் அங்கே கூடிக்கொண்டிருக்கிற மக்கள் ஆர்ப்பரிக்கிற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. இது நிச்சயமாக அதிகார வர்க்கத்திற்கும் ஆளும் அரசிற்கும் காதுகளில் கேட்கும் என்று நாம் நம்புகிறோம். காவல் நிலைய பாதுகாப்பு அந்த மாதிரி எதுவும் போட்டிருக்காங்களா? இல்லை, அனுமதி கொடுக்கவில்லை, அனுமதி கேட்கவும் இல்லை. ஏனென்றால் இது ஒரு சாதாரண நிகழ்வு. தங்கை ஸ்ரீமதியினுடைய
கல்லறைக்கு சாமி கும்பிட வருகிறார்கள். அவ்வளோதான், ஓராண்டு நினைவு தினத்தை அனுசரிக்க வருகிறார்கள். அது அவரவர்களுடைய தன்னெழுச்சியாக வருகிறார்கள். அவருடைய தன்னெழுச்சியை யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவருடைய தலையாய கடமை. ஆனால் சமூக விரோதிகள் சில பேர் எப்படி அந்த பள்ளியை 7:30 மணிக்கெல்லாம் பெட்ரோல் குண்டுகள் அடித்து, கருஞ்சீரகம் என்று சொன்னார்களே கருமருந்தை அள்ளி பெட்ரோல் குண்டுகளாக உருவாக்கி அந்த பள்ளியை தீக்கிரையாக்கிய சமூக விரோதிகள் இந்த கூட்டத்திற்குள்ளும் புகுந்து கொள்ளலாம், எச்சரிக்கையாக எல்லோரும் வாருங்கள், எச்சரிக்கையாக நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு அவரவர் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். மிக அமைதியான முறையில் தங்கை ஸ்ரீமதியினுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி, ஏனென்றால் அது மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி அல்ல, துக்கத்திலும் துக்ககரமான ஒரு செய்தியாக இருப்பதால் அனைவரும் நிச்சயமாக அங்கே வருகிறவர்கள் அலாமல் திரும்பிச் செல்வதில்லை. நான் பார்த்தவரை 2 பேர் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் கல்லறை மூலக்காட்டில் இருக்கிறது, மேட்டூருக்கும் பக்கத்திலே. அவருடைய கல்லறை வருடந்தோறும் கட்டி அமைக்கப்படுகிறது. காரணம், மண்ணால் கட்டி வைத்திருப்பதை மக்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வருகிற போது கைகளில் அந்த மண்ணுகளை அள்ளி கவரிலே வைத்துக்கொண்டு தன் வீட்டிலே கொண்டே வைத்துக் கொள்வதாக செய்திகள். ஏனென்றால் தன் குடும்பத்தில் இதுபோன்ற ஒரு வீரனை பிறக்க வேண்டும், வீரனை வளர்த்திருக்க வேண்டும் என்கிற ஒவ்வொருவரும் முடிவெடுத்து அந்த மண்ணை அள்ளிச் செல்வதாக இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் தங்கை ஸ்ரீமதியினுடைய கல்லறையும் அதுபோல்தான் விளங்குகிறது. என் பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும், ஸ்ரீமதியை போல் படிக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் அந்த கல்லறையை வந்து தொட்டு வணங்குகிற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது, கண்ணில் நீர் ததும்புகிற காட்சியாக இருக்கிறது. பார்க்கலாம் இந்த கல்லறை நாளைக்கு நீதி சொல்லும். ஒரு வருடமாகியும் வழக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லைன்னு நினைக்கும் போது தான் மிக வருத்தமாக இருக்குது. இல்லை, அது காரணம் அதிகார வர்க்கம், அரசியல் பொறுக்கிகள், அதோடு மட்டுமல்ல பணபலம் படைத்தவர்கள், சாதிய பலம் படைத்தவர்கள் இந்த வழக்கை மேலே கொண்டு செல்ல விடாமல் மிக கடுமையாக தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்லை, வழக்கு உச்சநீதிமன்றம் வரை நாங்கள் கொண்டு செல்வோம். அதற்கான முன்னேற்பாடுகள் தான் இன்று மாலை 6 மணிக்கு வழக்கறிஞர்கள் ஒன்று கூட இருக்கிறார்கள். அவர்கள் கலந்து பேசி ஒரு முடிவை அந்த கல்லறையில் சத்தியப்பிரமாணம் செய்து உலகத்திற்கு அறிவிப்பார்கள். ஸ்ரீமதியினுடைய வழக்கை விடப்போவதும் இல்லை, விடுவதும் இல்லை. நல்ல தீர்வு கிடைக்கான்னு காத்துட்ருப்போம் சார். நன்றி.